வணக்கம் குழந்தைகளே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இப்போ உங்க பேரை சொல்லுங்க பாப்போம். உங்க பேர் மிஸ்ஸுக்கு தெரியாதுல்ல, உங்க பேரை சொல்லுங்க. உங்க பேரு? ஓ, அருமையா இருக்கே உங்க பேரெல்லாம். உங்க அம்மா பேர் சொல்லுங்க. அப்பா பேரு? தாத்தா பேரு? பாட்டி பேரு? அடாடாடா, உங்களுக்கு தாத்தா பாட்டி பேரெல்லாம் நல்லா அருமையா தெரியுதே. அருமை 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 அருமை. இதே மாதிரி நம்ம பாடப்பகுதியில பெயரை சொல்வேன் அப்படின்ட்டு இருக்கு. நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த பெயரை சொல்லி பார்ப்போமா? சொல்லுவோம். முதல்ல என்ன இருக்கு பாருங்க, குடை இருக்கா உங்க வீட்டுல? இருக்கா? எதுக்கெல்லாம் அம்மா எடுத்துட்டு போவாங்க, அப்பா எடுத்துட்டு போவாங்க? எதுக்கு குடை எடுத்துட்டு போவாங்க? மழை வந்தா குடை எடுத்துட்டு போவாங்க. அடுத்து வெயிலுக்கு குடை எடுத்துட்டு போவாங்க. அப்போ உங்க வீட்டுல குடை இருக்கு, நீங்க பாத்திருக்கீங்க. அதை ஒரு தடவை சொல்லுங்க பாப்போம், குடை. அடுத்தது பாருங்க என்ன இருக்குது, பாகற்காய். ஏன்பா சொல்லும் போது கொஞ்சம் சொல்லிக்கிற, ஏன் பார்க்க பிடிக்காதா? சாப்பிடணும், அது உடம்புக்கு ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது பாகற்காய். பாகற்காய் உடம்புக்கு நல்லது, அம்மா சமைச்சா நீ கண்டிப்பா சாப்பிடணும். வயிற்றுக்குள்ள இருக்கிற பூச்சிக்கெல்லாம் அது நல்லது, அதனால நீங்க சாப்பிடணும். அடுத்து என்ன? ஓ, பாத்திருக்கேன். இது என்ன தெரியாதா? பாத்திருக்கேன்னு சொல்ற, தெரியுது தெரியுது. ஆமா, கல். எங்க பார்த்தாலும் அதுதான் நிறைய கிடைக்குது. அடுத்தது தண்ணியில பாத்திருக்க, என்னது? தவளை பாத்திருக்கீல்ல. அடுத்தது என்ன? தெரிஞ்சிருச்சு, உங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. ஆமா, இல்ல நம்ம வீட்டை சுத்தி மரங்கள் இருக்கு, செடிகள் இருக்கு, கொடிகள் இருக்கு, அதுல உள்ள இலைதான் இது. இந்த இலை நிறம் என்னவா இருக்கு? பச்சை நிறம். அப்ப இது செடியிலே இருக்கிற இலை. ஓ, உங்க வீட்டுல பழுத்த நிறத்துல இருக்குதா? அது மரத்துல இருந்து விழுந்த இலை அந்த. அடுத்தது பாருங்க என்ன இருக்குது, முட்டை. முட்டை வீட்டுல அம்மா சமைச்சு கொடுத்துருக்காங்களா, சாப்பிட்டுருக்கீங்களா? அதுல புரதச்சத்து இருக்குது, அதனால நீ கண்டிப்பா அம்மா கொடுத்தா சாப்பிடுங்க. சாப்பிடுவீங்களா? அடுத்தது பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ஜாலியான இருக்கும். என்னது? தலையணை. தலையணை எங்க பயன்படுத்துவோம்? தூங்கும் போது பயன்படுத்துவோம். டேய், அது நீ சும்மா சொல்ற, விளையாடுறதுக்கா? தலையணை தூக்கி போட்டு விளையாடுவீங்களா? சரி சரி, அது ஒரு ஜாலிதான், பரவாயில்ல பரவாயில்ல. ஆனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்களேன், அது தலையணை அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. அடுத்தது என்ன இருக்கு, உருளைக்கிழங்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு உருளைக்கிழங்கு, தெரிஞ்சிருக்கு, பரவாயில்ல. அதான், ஓ, உனக்கு ரொம்ப பிடிக்குமா? வெரி குட், அருமை அருமை அருமை. அடுத்தது என்ன, குடம். எங்க பாத்திருக்கீங்க? ஓ, உங்க வீட்லயே இருக்குதா? இதுக்கு வச்சிருக்காங்க, தண்ணி எடுத்து அம்மா சமையல் கட்டுல வச்சிருக்காங்க. ஏன் வச்சிருக்காங்க? நீ குடிக்கிறதுக்கும் அதுல இருந்துதான் தண்ணி எடுத்துக்கிற. அப்புறம் ஓ, சமைக்கிறதுக்கும் அம்மா அதுல இருந்துதான் தண்ணி எடுத்துக்குவாங்க. அப்ப நீ அதை பாத்திருக்க, உனக்கு குடம்னு நல்லா தெரியுது. அடுத்த படம் பாரு என்ன இருக்குது, நல்லா பாரு. சொல்லிட்ட, நீ சொல்லிட்ட, உனக்கு தெரிஞ்சிருக்கு. ஓ, அப்பா வாங்கி கொடுத்துருக்காங்க, அதனால உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. இளநீர் சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்ருக்கீங்களா? ரொம்ப நல்லதுப்பா. கடையில விற்கிதுல்ல குளிர்பானங்கள்லாம் விற்கிதுல்ல, அதெல்லாம் சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாது தங்கம், குளிர்பானங்கள்லாம் சாப்பிடக்கூடாது. அதனால இது மாதிரி மரங்கள்ல கிடைக்கக்கூடிய, இயற்கையாக கிடைக்கக்கூடிய என்னது, இளநீர் சாப்பிடலாம், வீட்டுல மோர் சாப்பிடலாம். இதுதான் நாம சாப்பிடக்கூடிய பானங்கள், அதை தான் நம்ம சாப்பிடணும். அடுத்து பாரு, நீ கண்டிப்பா பாத்திருப்ப. எங்க பாத்திருக்க சொல்லுங்க பாப்போ? ஓ, கோவில்ல பாத்திருக்க. ஆமா, கோவில்ல பாத்திருக்க. எப்படி நல்ல வேகமா ஓடி வந்து பாத்திருக்கியா? இல்ல, அப்படி அசைந்து அசைந்து அழகா வரும் இல்ல, நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. பாத்திருக்க, வரும்போது எப்படி இருக்கும், கழுத்துல மணி கட்டி இருக்கும். அப்புறம் காது பத்திரிக்கையா எப்படி இருக்கும், அது முறை மாதிரி அழகா இருக்கும் பத்திரிக்கையா. கண்ணு மட்டும் சின்னதா இருக்கும். அப்ப உங்களுக்கு யானை தெரிஞ்சிருக்கு, யானை வந்து எப்படி இருக்கும், அசைந்து அசைந்து நல்லா அழகா நடக்கும். கோவில்ல பாத்திருக்க, யாராவது வீட்டுல வளர்த்துருக்கீங்களா சொல்லுங்களேன். உங்க வீட்டுல இருக்கா? ஏன் கத்துற, பயப்படாத பயப்படாத, இது கோவில்ல தான் இருக்கும். நீங்க ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கியிருக்கீங்களா? வாங்கிருக்கீங்களா? ஓ, அது ஆசீர்வாதம் வைக்க வரும்போது பயந்து ஓடிருக்கீங்களா? இப்போ
அடுத்தது என்ன பார்க்க போறோம்? பை. நல்லா பாருங்க, அது என்ன பையன் பாருங்க, அது என்ன பையன் பாருங்க, பாத்துட்டீங்களா? காகித பை. அது என்ன பை? காகித பை. நாம காகித பையத்தான் பயன்படுத்தணும், நெகிழிய பயன்படுத்தக்கூடாது. இப்போ அடுத்த பயிற்சி போலாமா? குடை. குடை. பாகற்காய். பாகற்காய். கல். கல். தவளை. தவளை. இலை. இலை. முட்டை. முட்டை. தலையணை. தலையணை. உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு. குடம். குடம். இளநீர். இளநீர். யானை. யானை. பை. பை. என்ன குழந்தைகளே, சந்தோஷமா இருந்தீங்களா? சொல்லி பார்த்தீங்களா? முதல்ல என்ன பண்ணோம்? பெயரை சொன்னோம். இப்போ எழுதுறதுக்கான பயிற்சிகள்லாம் நிறைய வேணும் இல்லையா? அதுக்கு என்ன செய்யணும்? இந்த நுண்தசைகளுக்கெல்லாம் பயிற்சி கொடுக்க போறோம். இந்த விரல்களுக்கெல்லாம் என்ன பண்ண போறோம்? பயிற்சி கொடுக்க போறோம். அதனால இது என்னது? விரலு ஓடி விளையாடு. விளையாடுவோமா? என்ன விளையாட்டு? முதல்ல பாருங்க, குச்சி விளையாட்டு. ஆமா, ரெண்டு பேரும் குச்சி எடுத்து விளையாண்டுட்டு இருக்காங்களா? என்ன குச்சி? சின்ன சின்ன விளக்கமாற்று குச்சியை எடுத்து உடைச்சு, வெறும் 10 குச்சி தான். பாருங்க, எண்ணி பாருங்க. அதுல இந்த படத்தை பாருங்க, ரெண்டு பேரு குச்சி வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க இல்லையா? அதுவுமே எதுக்குதான்? அப்படியே மென்மையா அந்த நுண் தசைகளுக்கு ஒரு பயிற்சியான ஒரு விளையாட்டு தான். அதை எடுத்து அந்த தம்பி என்ன பண்றான்? விளையாடுறான். எடுத்து என்ன பண்றான்? விளையாடுறான். அதை பாப்பா பார்த்துட்டே இருக்கு. அதுக்கு அடுத்து அந்த பாப்பா விளையாடும். அதே மாதிரி நீங்கள் விளையாண்டு பாருங்க. அடுத்து பாருங்க, களிமண்ணில் கைவண்ணம். களிமண்ணில் கைவண்ணம். தெரியுதா? ஆமா, முதல்ல மண்ணை எடுத்துக்கிட்டு வரணும். என்ன மண் எடுத்துட்டு வரணும்? களிமண். என்ன மண் எடுத்துட்டு வரணும்? களிமண். நீங்க எடுத்துட்டு வருவீங்களா? அம்மாட்ட சொல்லுங்க. என்ன எடுத்துட்டு வருவாங்க? ஒரு வாளியில எடுத்துட்டு வருவாங்க. ஏன்னா நீ கண்ட இடத்துலயும் போய் மண் எடுக்க கூடாது. அப்ப யார் தான் எடுக்கணும்? அம்மா தான் எடுத்துட்டு வரணும். எடுத்துட்டு வருவாங்க. எடுத்துட்டு வந்த உடனே நீங்க என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? கொஞ்சமா அதுல களிமண்ணை எடுத்து தண்ணி தெளிச்சு என்ன பண்ணணும்? நல்ல கைக்கு பயிற்சி கொடுக்கணும். நல்ல மென்மையா மென்மையா பயிற்சி கொடுத்து என்ன பண்ணணும்? பொம்மை செய்யணும். செய்வோமா? பொம்மை செய்வோமா? அங்க பாரு, என்னது? ஒரு பாம்பு ஓடுற மாதிரி ஒரு பொம்மை. அடுத்து பாரு, ஒரு பம்பரம். பம்பரம் விடுற மாதிரி ஒரு பொம்மை. அடுத்து என்ன இருக்குது? அடுத்து அம்மிக்கல்லு, ஆட்டுக்கல்லு. ஆஹா, பொம்பளை பிள்ளைங்க இல்ல, அதனாலதான் அம்மிக்கல்லு ஆட்டுக்கல் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அடுத்து இன்னொரு, இங்க பாருங்க, இன்னொரு படம் பாருங்க. அதுல என்ன இருக்குது? என்ன இருக்கு? ஒருத்தவங்க களிமண் செய்யறது எப்படின்னு செஞ்சு காமிச்சிட்டு இருக்காங்க இல்லையா? பாத்துட்டீங்களா? அதே மாதிரி நீங்க என்ன செய்யணும்? வீட்டுல செஞ்சு பாக்கணும். பாப்பீங்களா? அடுத்த பயிற்சி. இப்ப என்ன பாக்குறீங்க? தானியங்களே ஓவியங்களாய். பாக்குறீங்களா? இயற்கைக்கு புதுசா இருக்க மாதிரி இருக்குல்ல? அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு பேரா. இப்ப அடிப்படையில் என்னென்ன பார்த்திருக்கீங்க? உங்களுக்கு என்னென்ன தெரியும்? சர்க்கரை பார்த்துருக்கீங்க. ஆமா, அம்மா காஃபியில கொடுப்பாங்க, அது உனக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா? ஓ, நீ பால் தான் சாப்பிடுவியா? அருமை அருமை அருமை. உனக்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப அடுத்தது தானியங்கள் ஓவியங்களாய் பார்ப்போமா? வாங்க படத்தை பாருங்க, நல்லா உத்து பாருங்க. அதுல என்னவோ ஒட்டி இருக்காங்க, அது என்னது? தெரிஞ்சிருக்கு, அரிசி. அரிசி. ஆமா, அது உள்ள என்ன ஒட்டி இருக்காங்க பாருங்க? உளுந்துன்னு நினைக்கிறேன். பாருங்க, உங்களுக்கு தெரியுதா? உளுந்துதான், கரெக்டா சொல்லிட்டீங்க. அடுத்தது அந்த காம்புக்கு என்ன பயன்படுத்திருக்காங்க? பாசி பயறு. ஏன்னா பச்சையா இருக்கணுங்கிறல, அதுக்காக. அடுத்தது பாருங்க, பாத்துட்டீங்களா? சோளம். சின்னதா இருக்கும் இல்லையா? அந்த சோளத்தை பயன்படுத்தி மீன் உருவாக்கி இருக்காங்க. இப்போ உங்களுக்கு பாடப்பகுதியில் உள்ள புத்தகத்துல நிரப்பிட்டாங்க,
அவங்களே என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டாங்க. நீங்க என்ன செய்யணும், தனியா ஒரு அட்டையை எடுத்து அம்மாவை வரைய சொல்லி நீங்க என்ன பண்ணணும், அதை அழகா வரைந்து ஒட்டணும். ஒட்டுவீங்களா? இப்ப பாருங்க, விருப்பம் போல் கிறுக்கலாம் பார்ப்பா. நீங்க கிறுக்கிறதுக்காகவே ஒரு பக்கம் இருக்கு பாருப்பா. வீட்டுல என்ன செய்வீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வேலை, ஆமா என்ன செய்வீங்க, அம்மா கூட அடிக்கடி திட்டுவாங்க, என்ன சுவற்றில் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு விரல் பிடிச்சு எழுதணும்னு ஆசை இருக்குமா, அதுக்காக என்ன பண்ணுவீங்க, அந்த சுவற்றில் எல்லாம் கிறுக்கி கிறுக்கி வைப்பீங்க. இப்ப அங்கெல்லாம் கிறுக்க வேண்டாம், எங்க, ஆமா உங்க பாடப்பகுதியிலே வந்திருக்கு பாரு, இந்த பக்கத்துல பாருங்க, விருப்பம் போல் கிறுக்கலாம். வாங்க 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 வாங்க, உங்க கையில இருக்கிற பென்சில் எல்லாம் எடுத்துக்கிட்டு இதுல அழகழகான கோடு, விருப்பமா என்ன வேணாலும் கோடு போட்டு வரைந்து பாருங்க. இதுலயும் வரைஞ்சு பாருங்க. இன்னும் உங்களுக்கு நிறைய வரையணும்னு ஆசை இருந்தா அம்மா கிட்ட சொல்லி ஒரு வெள்ளைத்தாள் வாங்கி தர சொல்லி அதுல கிறுக்கி கிறுக்கி பாருங்க. யாரும் உன்னை ஒண்ணு சொல்ல மாட்டாங்க, சூற்றில் எல்லாம் கிறுக்க வேண்டாம், அதுக்கு பதில் எதுல கிறுக்கலாம், ஆம் வெள்ளைத்தாளில் கிறுக்கி சந்தோஷமா மகிழலாம். இப்ப பாருங்க என்ன படம் தெரியுது, ஒரு வாத்து படம் தெரியுது. ஆமா, அது மேல இருக்கிறதுல என்ன, மேகங்கள். அம்மா கிட்ட கேளுங்க என்னென்ன வண்ணம் கொடுக்கறதுன்னு, அம்மா சொல்லுவாங்க, நானும் உங்களுக்கு சொல்றேன். அந்த மேகங்களுக்கு என்ன வண்ணம் கொடுக்கலாம், பக்கத்துலயே இருக்கு பாருங்களேன், நீல வண்ணம் கொடுக்கலாமா, நீல வண்ணத்தை எடுத்து அதில் அந்த அது போட்டிருக்கிற அந்த அளவுக்குள்ளேயே அந்த கலரை கொடுக்கணும், வண்ணத்தை கொடுக்கணும், சரியா? அதே இதே மாதிரி வாத்துக்கு என்ன, உடம்புக்கு என்ன கலர் கொடுக்கலாம், அடுத்து நீருக்கு என்ன வண்ணம் கொடுக்கலாம், அந்த மேகத்துக்கு கொடுக்கிற அதே வண்ணத்தை நீருக்கும் கொடுக்கலாம். இப்போ கொடுத்து மகிழலாமா? அடுத்த பயிற்சிக்கு செல்லலாம். முதல்ல என்ன செய்தோம், வண்ண பென்சில்களை வைத்து அந்த பக்கத்துல கிறுக்கணும். அதுக்கடுத்து என்ன பண்ணும், அந்த குறிப்பிட்ட இடத்துக்குள்ளேயே வண்ணம் தீட்டணும் இல்லையா? அடுத்து என்ன செய்ய போறோம், இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு, என்ன தெரிஞ்சிருச்சு, நல்லா கிறுக்க தெரிஞ்சிருச்சு, வண்ணம் போடவும் தெரிஞ்சிருச்சு. அதை இப்போ புள்ளிகளை கொடுத்துருக்காங்க, நாம அதுல இணைக்கலாமா, என்னென்ன கோடு இருக்கு பாரு, நேர்கோடுகள் இருக்கு, வளைகோடுகள் இருக்கு, அதை நம்ம அது மேலே என்ன செய்யலாம், கோடுகளை இணைக்கலாம். முதல்ல வீட்டை ஆரம்பிப்போம், வீடு கட்டுவோம். வீடை அங்க பாரு, வீட்டுல அந்த வாசப்படியிலிருந்து அழகாக அப்படியே நேராக கோடு போட்டு அதுக்கு மேல ஒரு கோடை போட்டு வரி வரியா இருக்கு பாரு, அதெல்லாம் என்னது, வீட்டின் கூரை, கூரைக்கெல்லாம் கோடு போட்டு உங்க மனசுக்கு பிடித்த வண்ணங்கள் எதுவா இருந்தாலும் அதுல என்ன பண்ணலாம், வண்ணங்கள் அடித்து மகிழலாம், சரியா? செய்வோமா? அடுத்து அடுத்தது என்ன இருக்கு, வாங்க என்னோடு. என்ன இருக்கு பாருங்க, அந்த பக்கத்துல என்ன இருக்கு, அந்த ஓரத்துல பாம்பு இருக்கு, இருக்கா? பாம்பு எப்படி போகும், வளைந்து 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 போகும் இல்லையா? அதே மாதிரி பாரு, புள்ளிகள் கொடுத்துருக்காங்க, நீங்க என்ன செய்யணும், அந்த புள்ளிகளை எல்லாம் இணைக்கணும். இணைப்போமா? அப்படியே பாருங்க, நெளிஞ்சு நெளிந்து நெளிந்து போகுது. நீங்களும் போட்டீங்களா, என்னோட போட்டீங்களா? அடுத்தது பாருங்க, வண்ணத்து பூச்சி, வண்ணத்து பூச்சி எப்படி போகும், அப்படியே பறந்து 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 போகும் இல்லையா? அதே மாதிரி பாருங்க, உங்களுக்கு மேலிருந்த வாரியாக அப்படியே வளைந்த புள்ளிகள், அப்படியே வளைந்து வளைந்து புள்ளிகளா இருக்கு பாருங்க, அதை நீங்க என்ன பண்ணணும், பென்சில் வைத்து போடணும். போடுங்க பார்ப்போம், அந்த புள்ளிகளை இணைங்க. வளைந்து 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 போகுது. அதே வண்ணத்து பூச்சி பாருங்க, கீழிருந்த வாரியாக வளைந்து 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 செல்கிறது, பாத்தீங்களா? இப்ப அடுத்து பாருங்க, அடுத்து என்ன இருக்கு, வண்டு தேனி இல்லையா, அது எப்படி போகும், சொல்லிக்கிட்டு பாரு,
அதே மாதிரி பாரு அங்க ஆரம்பிக்கிறாங்களா எப்படி சுற்றி 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 போகுதா அதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும் பென்சிலை வைத்து அப்படியே சுத்தி சுற்றி அந்த புள்ளிகளை அப்படியே இணைச்சுக்கிட்டே வாங்க வாங்க ஆஹாஹா அழக அருமையா செய்றீங்க அதே தேனி பாருங்க கீழ இருந்த மாதிரியாக சுற்றிக்கிட்டே போகுது பாரு அப்படியே புள்ளிகளா வந்துகிட்டு இருக்கா அப்படியே இப்ப என்ன பண்ணணும் நீங்க அதே போல் கீழ இருந்த மாதிரியாகவே அந்த பென்சிலை வைத்து புள்ளிகளை இணைக்கணும் சுற்றி 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 இணைச்சிட்டோம் அருமை அருமை அடுத்தது பாருங்க நேர்கோடுகளாக ஒரு நேர்கோடு ஒரு படுக்கை கோடு வர மாதிரியே புள்ளிகள் அமைந்திருக்கு பாருங்க இருக்கா ஆமா முதல்ல ஒரு நேர்கோடு வர மாதிரியே புள்ளி இருக்கு அடுத்து ஒரு படுக்கை கோடு வர மாதிரி புள்ளி இருக்கு அப்புறம் நேர்கோடு வர மாதிரி புள்ளி படுக்கை கோடு வர மாதிரி புள்ளி இருக்கா மாறி மாறி இருக்குதா ஆமா அது பென்சிலை வைத்து அப்படியே போடுங்க பாப்போம் மேல அப்புறம் படுக்கை கோடு அப்புறம் ஒரு கோடு அப்புறம் ஒரு படுக்கை கோடு இது மாதிரி மாறி 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 அப்படி போட்டுக்கிட்டே வாங்க பாப்போம் செங்குத்து கோடு நீர்கோடு அடுத்தது பாருங்க என்ன இருக்குது நத்தை நத்தை இருக்குதா அந்த நத்தையோட முதுகு எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கு பாருங்களேன் அதோட வீடு அதுப்பா பாரு அந்த வீடு மாதிரியே இந்த எடுத்து கொடுத்துருக்காங்க பாரு அப்படியே சுழிங்க அப்படியே வாங்க அந்த சிவப்பு புள்ளி இருக்கா அதுல அப்படியே அந்த பென்சிலை வைங்க அப்படியே ஒரு சுத்தி அப்படியே சுத்தி வாங்க அப்புறம் மறுபடியும் இந்த சிவப்பு புள்ளியில வைங்க அப்படியே அந்த புள்ளிகளை இணைங்க அருமை இப்ப பாருங்க அதே சிவப்பு புள்ளியில பாருங்க அடுத்தது அந்த நத்தையில இருந்து அப்படியே எப்படி சுத்துது இப்ப இடது பக்கமா சுத்திட்டு போகுது பாரு அதே மாதிரி மாறி மாறி வருது பாரு அது இடது பக்கமாக அப்படியே சிவப்புல இருந்து அப்படியே சுத்தி சுத்தி வாங்க அழகா அந்த வட்டத்தை போட்டீங்க அருமை 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 அடுத்தது அந்த சிவப்பு புள்ளியில இருந்து பாருங்க அப்படியே வலது பக்கமா அப்படியே சுத்துங்க சுத்திட்டு இப்ப இடது பக்கமா வாங்க அப்படியே முடிச்சிருங்க அருமையாக ஒரு வட்டம் போட்டீங்க அருமை 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 இதே மாதிரி எல்லா வட்டத்தையும் போட்டு நிரப்பிடுவோமா அடுத்த பயிற்சி போலாமா இப்ப இதுல என்ன இருக்கு விடுபட்டதை வரைவோம் வரைவேன் நீங்க எல்லாரும் சேர்ந்து செய்யறதுனால வரைவோம் வரைவோமா இப்ப முதல் படத்தை பாருங்க பாருங்க முதல்ல நல்லா கிறுக்கணும் அப்புறம் வளைகோடு போட்டோம் நேர்கோடு போட்டோம் இப்ப இதெல்லாம் சேர்த்து என்ன பண்ண போறோம் வரைய போறோம் பாருங்களேன் முதல்ல என்ன இருக்குது கண் இருக்கு முதல் படத்துல என்ன இருக்குது ரெண்டு கண் இருக்கு ஒரு மூக்கு இருக்கு ஒரு வாய் இருக்கு அடுத்த படத்துல என்ன இருக்கு ரெண்டு கண் இருக்கு ஒரு மூக்கு இருக்கு அப்ப நம்ம என்ன வரையணும் வாய் அருமை அருமை அடுத்த படத்துல என்ன இருக்கு ரெண்டு கண்ணு மட்டும்தான் இருக்குது அப்ப நீங்க என்னென்ன போடணும் சொல்லிட்டீங்க சொல்லிட்டீங்க ஒரு மூக்கு போடணும் ஒரு வாய் போடணும் உங்களுக்கு வரைய நல்லா தெரியுது அடுத்த வட்டத்துல பாருங்க எல்லாமே போடணும் ரெண்டு கண்ணு போடுங்க ஒரு மூக்கு ஒரு வாய் போட்டீங்களா அருமை 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 அடுத்தது ஒரு படம் பாருங்க அந்த பொம்மை படத்தை பாருங்க என்ன இருக்கு அந்த முகத்துல ரெண்டு கண்ணு மூக்கு வாய் ஏற்கனவே வரைஞ்ச மாதிரிதான் இருக்குது ஆனா கூடுதலா என்ன இருக்குது ரெண்டு காது இருக்குது ஆனா கண்ணுக்கு மேல ஒரு வளைக்கோடு இருக்கு மூக்கும் வளைந்திருக்கு வாய் வளைந்திருக்குது இப்படி இருக்கும்போது அந்த பொம்மை பார்க்க சிரிக்கிற மாதிரியே இருக்கு பாரு அதே மாதிரி நீங்களும் வரையறீங்களா அடுத்த பொம்மையில என்ன இல்ல ரெண்டு காது இல்ல போட்டுருங்க அடுத்தது என்ன இல்ல மூக்கு இல்ல வாய் இல்ல காது இல்ல அத நீங்க இன்னைக்குதான் போடணும் நீங்க எவ்வளவு பெரிய அருமையா வரைஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க வரைஞ்சிருவீங்கல்ல பாருங்க அடுத்தது பாரு என்னது ஒரு தொப்பி வச்ச பொம்மை ஆமா மேல தொப்பி இருக்கு இரண்டு கண்கள் இருக்கு மூக்கு இருக்கு வாய் இருக்கு காது இருக்கு அடுத்த படத்தை பாருங்க என்ன இல்ல
தொப்பி இருக்கு, கண் இருக்கு, வாய் இருக்கு, இருக்கு. ஐயோ நான் தப்பா சொல்லிட்டேன், நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. ஆமா மூக்கு இருக்கு, வாய் தான் இல்ல. அப்ப அது யார் போடணும்? போட்டீங்களா? போட்டு பாருங்க, அப்படியே அழகா போடுங்க. அடுத்தது என்ன இருக்கு? அந்த முகம் முழுக்க நீங்க தான் வரையணும், தொப்பி மட்டும் போட்டுருக்கு. வரையறீங்களா? அடுத்ததுல எல்லாமே நீங்க தான் வரையணும், வட்டம் மட்டும்தான் இருக்குது. என்னென்ன போடணும்? ரெண்டு காது போடணும், மூக்கு போடணும், வாய் போடணும், மேல தொப்பி மறக்காம போடணும். ஆஹாஹா, அழகா வரைஞ்சிட்டீங்களே, அருமை அருமை அருமை. அடுத்த பயிற்சி போவோமா? இது என்னப்பா விரல் ஓவியம் அப்படின்னு இருக்குது. இதுல நீங்க என்ன பண்ணணும்னா, அம்மா கிட்ட சொல்லி இடது கை பெருவிரல்ல எடுத்து அந்த ஒவ்வொரு குச்சி படத்துக்கும் மேல நீங்க தான் முகம் போடுறீங்க. எதை வச்சு முகம் போடுறீங்க? உங்களுடைய கட்டை பெருவிரல் எடுத்து மயில தொட்டு அப்படியே அந்த ஒவ்வொரு உருவத்திலையும் வைக்கிறீங்க. அந்த உருவத்தை நீங்க தான் கொண்டு வர்றீங்க. ரொம்ப அழகா இருக்கு பாருங்களேன். ஒன்னு எடுத்து வச்சு பாருங்க. ஆஹா ஆஹா, நீங்க தான் அதெல்லாம் செஞ்சிருக்கீங்க, ரொம்ப அருமையா இருக்குது. செய்து முடிச்சிருவோமா? அப்பாடா எல்லா வேலையும் செஞ்சிட்டோம், இப்ப நமக்கு ஜாலியா விளையாடணும், ஆடணும், பாடணும், ஓடணும், இதெல்லாம் செய்யணும். செய்வோமா? செய்வோமா? எழுந்திரிங்க எல்லாரும், நிக்கிறீங்களா? இப்ப இந்த படத்தை பாருங்க. நீங்க பாத்திருக்கீங்களா? தெரியாதுல்ல, இவர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? இவர் தான் அழ வள்ளியப்பா அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? அழ வள்ளியப்பா. இவரை என்ன சொல்லுவாங்க தெரியுமா? குழந்தைகள் பாடல் கவிஞர்னு சொல்லுவாங்க. ஏன்? அவருக்கு குழந்தைகளை ரொம்ப பிடிக்கும். யார? உங்களை. உங்களை ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு, அதனாலதான் உங்களை பற்றிய பாடல்கள் நிறைய எழுதியிருக்காரு. அதனாலதான் இவருக்கு இன்னொரு பேர் இருக்கு தெரியுமா? என்ன பேர் தெரியுமா? தமிழகத்தின் நேரு மாமா. யாராம்? நம்ம அழ வள்ளியப்பா. இவரு நமக்காக ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. பாப்போமா? இப்ப அங்க பாருங்க, என்ன இருக்கு? நிறைய விலங்குகள்லாம் இருக்குல்ல. என்னென்ன விலங்குகள் இருக்கு? யானை இருக்கு, மொட்டக சிவிங்கி இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இருக்கு போல இருக்கு. எங்க நல்லா பாருங்க, வரிக்குதிரை இருக்கு, அங்க பாம்பு இருக்கு. அப்புறம் என்ன இருக்குது? அந்த மரத்துல குரங்கு இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுதா என்னென்ன இருக்கு? நீங்க சொல்லுங்க பாப்போம். அழகா ஜாலியா ஆடி பாடி விளையாண்டுட்டு இருக்க பாருங்க. இப்ப பாருங்க, இப்ப உங்களுக்கு தெரிஞ்சதுதான். என்னது இது? குதிரை. குதிரை எப்படி போகும் பார்த்துருக்கீங்களா? குதிரை எப்படி போகும்? குதித்து குதித்து போகும், நல்ல வேகமா, நல்ல வேகமா. ரோட்ல போகும்போது பாத்தீங்கன்னா அப்படியே ரொம்ப வேகமா குதித்து 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 ஓடும் அப்படியே. முன்னெல்லாம் ராஜாக்கள் அதுல ஏறிதான் என்ன பண்ணுவாங்க, ஊர்வலம் எல்லாம் வருவாங்க, நகர்வளம் எல்லாத்துக்கும் அந்த குதிரையை தான் அவங்க பயன்படுத்துவாங்க. அடுத்து பாருங்க. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் தெரியும், நீங்க தான் கோவில்ல பாத்திருக்கீங்கல்ல. இது என்னதுப்பா? யானை. என்னது இது? யானை. அடுத்தது பாருங்க, இது என்னது? பருந்து. என்னதுப்பா? பருந்து. இது நல்ல உயரமாக பறக்கக்கூடிய ஒரு பறவை, பருந்து. அடுத்து என்ன? இது பாத்திருக்கீங்களா? நத்தை. என்னது? நத்தை. நல்ல மழைக்காலங்கள்ல பாத்தீங்கன்னா வெளியில எல்லாம் அது அப்படியே ஊர்ந்து ஊர்ந்து செல்லும். எப்படி போகும் அது? ஊர்ந்து ஊர்ந்து செல்லும். அடுத்தது பாருங்க. சொல்லிட்டீங்க சொல்லிட்டீங்க, பார்த்தோன்னே சொல்லிட்டீங்க. நிறைய இடத்துல பாத்திருக்கீங்க போல இருக்கு, அதான் கரெக்டா சொல்லிருக்கீங்க. தவளை. ஆமா, என்னது இது? தவளை. அடுத்து இந்த பாட்டை நம்ம என்ன பண்ண போறோம்? இப்ப பாட போறோம். அதோ பாராய். பாடுவோமா? உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே. குதித்து குதித்தே ஓடும் குதிரை அதோ பாராய், குதித்து குதித்தே ஓடும் குதிரை அதோ பாராய், அசைந்து அசைந்து செல்லும் ஆனை இதோ பாராய், அசைந்து அசைந்து செல்லும் ஆனை இதோ பாராய், பறந்து பறந்து போகும் பறந்து அதோ பாராய், பறந்து பறந்து போகும் பறந்து அதோ பாராய், நகர்ந்து நகர்ந்து செல்லும் நத்தை இதோ பாராய், நகர்ந்து நகர்ந்து செல்லும்
நத்தைதோ பாராய் தத்தி தத்தி போகும் தவளையதோ பாராய் தத்தி தத்தி போகும் தவளையதோ பாராய் துள்ளி துள்ளி நாமும் பள்ளி செல்வம் பாராய் துள்ளி துள்ளி நாமும் பள்ளி செல்வம் பாராய். இன்னொரு முறை பாடுவோமா? குதித்து குதித்தே ஓடும் குதிரை அதோ பாராய் அசைந்து அசைந்து செல்லும் ஆனை இதோ பாராய் பறந்து பறந்து போகும் பருந்து அதோ பாராய் நகர்ந்து நகர்ந்து செல்லும் நத்தை இதோ பாராய் தத்தி தத்தி போகும் தவளை அதோ பாராய் துள்ளி துள்ளி நாமும் பள்ளி செல்வம் பாராய். பாட்டு பிடிச்சிருக்கா? திரும்பவும் பாடி பாடி நீங்க பாருங்க. இப்ப நான் கேக்குறேன், நீங்க சொல்லணும் சரியா? குதித்து குதித்தே ஓடுவது எது? குதித்து குதித்தே ஓடும் எது? குதிரை. அருமை அருமை. அடுத்து அசைந்து அசைந்து செல்லும் ஆனை. பறந்து பறந்து போவது பருந்து. நிறைய பறவைகள்லாம் இது மாதிரி பறந்து பறந்து போகும்போது நீங்க பார்த்துட்டு அது என்னென்ன பறவைன்னு நீங்க சொல்லணும் சரியா? அடுத்து தத்தி தத்தி போவது எது? தவளை. நகர்ந்து நகர்ந்து போவது நத்தை. இது போல நாமும் சுறுசுறுப்பா எங்க வரணும்? பள்ளிக்கு வரணும். வருவீங்களா? இந்த பாடலை தொடர்ந்து நீங்க என்ன பண்ணணும்? பாடி மகிழணும். பிடிச்சிருக்கா? அருமை.